தனிமைப்படுத்தல் சட்டத்தையும் சுகாதார அறிவுறுத்தல்களையும் பின்பற்றாத புத்தளம் பிரதேசத்தைச் சேர்ந்த 59 பேரும், அதேபோல் சிலாப பகுதியில் கோவிட்19 வைரஸ் தொற்றுள்ள இருவருடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்த 27 பேருடன் சேர்த்து மொத்தமாக 86 பேர் இராணுவத்தினால் நிர்வகிக்கப்படும் கட்டுக்கெளியாவ தனிமைப்படுத்தும் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கோவிட்19 வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளான ஒருவருடன் நெருங்கிய தொடர்பினை கொண்டிருந்த வெள்ளாம்பிட்டிய மற்றும் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த அவரின் உறவினர்கள் 10 பேர் புனானி தனிமைப்படுத்தும் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அத்தோடு கோவிட்19 தாக்கத்துக்கு உள்ளான ஒருவருடன் நெருங்கி பழகிய அக்கரைப்பற்று பிரதேசத்தைச் சேர்ந்த 19 பேர் தம்மின தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் இந்தோனேசியாவின் யாத்திரைக்கு சென்று கடந்த மார்ச் மாதம் 8 திகதி நாடு திரும்பிய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்ட பதுலையைச் சேர்ந்த 4 பேர் நேற்றிரவு மீண்டும் காகொல்லை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு கோவிட்19 வைரஸ் தாக்கிய நபர்களுடன் நெருங்கி பழகிய மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 8 பேர் சந்தேகத்தின் பேரில் காகொல்லை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த வகையில் முப்படைகளினால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 1455 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாயல பகுதியில் வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளான நபருடன் பழகிய 23 பேர் உரிய முறையில் சுய தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடாமையினால் அவர்களை கடற்படை ஒழுவில் தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடற்படையினால் கண்டி தலதா மாளிகை, மாரகம அபெக்ஸா வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலை, தெல்தனிய வைத்தியசாலை என்பவற்றுக்கு தொற்று நீக்கும் கருவிகள் 4 பரிசளித்துள்ளனர்.